வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேர்ட் ஃப்ளூ பற்றி. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனல் மேற்கொண்டு வளரவும் இன்னும் பல தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேர்ட் ஃப்ளூ. பேர்ட் ஃப்ளூனா என்ன, அது எப்படி அதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு 5 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த புதுசாக இப்போ பேர்ட் ஃப்ளூ பரவிட்டுருக்கிற சீசன், அதனால் புதுசாக எந்த பேர்டும் வாங்க வேண்டாம். எக்ஸாட்டிக் பேர்டாகட்டும் இல்லை நார்மலாக வீட்டில் வளர்த்துற நார்மலான வளர்ப்பு பிராணியான கோழி வாத்து இந்த மாதிரி எந்த ஒரு பேர்டும் புதுசாக வாங்க வேண்டாம். சப்போஸ் வாங்கிட்டோம் ஏற்கனவே அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணணும். குவாரண்டைனாக என்ன, தனியாக ஒரு கேஜில் வச்சுட்டு ஒரு ஃப்ளைட் கேஜ் மாதிரியோ இல்லை தனியாக ஒரு இடத்துல அந்த பேர்டு தனியாக வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு அண்ட் ஃபீட்ஸு கொடுக்கறது. இதில் நமக்கு சப்போஸ் அந்த பேர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறது, அதாவது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுன்னா என்ன, அதில் இன்ஃபெக்சிஷியஸ் பேக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேர்டு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் அட்டென்ஷன் இல்லைனா பர்சனல் அட்டென்ஷன் இருக்கணும் அந்த பேர்ட் மேலே. நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ட் ஃப்ளூ பரவுறதுனால இது மேலே பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவேர்னஸோடு இருந்தாலே போதும். நம்மக்கிட்ட வர புது பேர்ட்ஸ்கிட்டையும் அப்புறம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பழைய பேர்ட்ஸுக்கும் எந்த விதமான ஃப்ளூ வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றினா சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேர்ட் ஃப்ளூனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். பேர்ட் ஃப்ளூங்கிறது ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான், ஒரு வைரஸ் காய்ச்சல், வைரஸ் கிருமிகளான உண்டாகிற ஒரு காய்ச்சல் தான். இது பேர்ட்ஸுக்கு மட்டுமே வர்றது. இதில் இருந்து சப்போஸ் பேர்ட்ஸோடு அதிக காண்டாக்டில் இருக்கிற மனுஷங்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் வர சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னா டைரெக்டாக பேர்ட் ஃப்ளூவோ வராது, அது மியூட்டேட் ஆகி வேறு மியூட்டேஷனில் ஸ்வைன் ஃப்ளூ இந்த மாதிரி வேறு ஒரு ஃப்ளூவாக நமக்கும் மற்ற அனிமல்ஸுக்கும் வர சான்ஸ் இருக்குது. இது எப்படி வரும்னா பேர்ட்ஸோட அதிக காண்டாக்டில் இருக்கிறவங்க, சப்போஸ் இந்த இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் அதிக காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. H5N1 சொல்கிறாங்க பேர்ட் ஃப்ளூவை. இது வந்து அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது வேறு மியூட்டேஷனில். இதை பற்றி நம்ம பெருசாக பேனிக்காக அவசியம் இல்லை. பேர்ட் ஃப்ளூங்கிறது சாதாரண ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். இதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோன்னா எப்படின்னா, பேர்ட் ஃப்ளூ பரவிட்டுருக்கிற இந்த டைமில் புதுசாக எந்த பேர்ட்ஸும் நம்ம ஏவியரியிலையோ நம்மளோட ஃபார்ம்லேயோ ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான சுச்சுவேஷன் பேர்ட் ஃப்ளூ இருக்கிற டைமில். அதனால் புதுசாக எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்க வேணாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் வாங்கியாச்சு, நமக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது பேர்ட் ஃப்ளூ பரவிட்டுருக்கு இல்லைனா பேர்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா பேர்டு வந்து ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணணும். குவாரண்டைன்னா என்ன, அந்த பேர்டை தனியாக ஒரு கேஜில் வச்சு ஒரு 5 to 10 days தனியாக மெடிசின்ஸு, அதாவது ஹெல்தி மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்கலாம். நம்ம நார்மல் ஹெல்தி டயட்ஸ் அண்டு க்ளீன் வாட்டர், சுத்தமான தண்ணி, நல்ல உணவு கொடுக்கலாம். அப்புறம் அந்த புது பேர்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். மாஸ்க்கு அப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் நம்ம அந்த கேஜை. அது எப்படி, நிறையா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் கிடைக்குது. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்க்கு என்னென்னா ஸ்பெஷல் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இருக்குது, இல்லைனா ஃபார்ம்ஸில் பவுல்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதுவும் பேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கேஜை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் தண்ணியோடு கலந்து தெளிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். இது வந்து ஒரு தடவை நம்ம லோக்கல் வெட்டினரியன்ட்ட இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா இதில் இருக்கிற கேட்டலாகில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக வந்த அந்த பேர்டு நம்ம தனியாக கேஜ்லேயோ தனியாக ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்குறோம், அது முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கும் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸுக்கும் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வைரஸ் கிருமிகள், சப்போஸ் இப்போ நம்ம அந்த பேர்டு ஹேண்டில் பண்ணுறோம், அந்த புதுசாக வந்த பேர்டுக்கு தண்ணி சாப்பாடுலாம் வைக்கிறோம், வச்சுட்டு மறுபடியும் நம்ம பழைய பேர்ட்ஸ் உள்ள கேஜுக்கு போகிறோம்னா அந்த வைரஸ் இது மூலமாக நம்ம மூலமாக ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. காற்றுலேயும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த பேர்ட்லேருந்து அந்த பேர்டுக்கு ஃபெதர் மூலமாகவோ ஏதாவது ஒரு மூலமாக காற்று மூலமாகவோ பரவ சான்ஸ் இருக்குது. அவுட்டோரில் சப்போஸ் பேர்டு வச்சுருக்கோம்னா வெளியிலேருந்து வர்ற மற்ற பேர்ட்ஸு, நம்ம ப்ரெடேட்டர் பேர்டுன்னு சொல்கிற இந்த சின்ன சைஸு வல்லூர் இந்த மாதிரி ஆந்தைகள் வௌவால்கள் இந்த மாதிரி பறக்கிற
சில பிராணிகளோட காண்டாக்டில் இல்லாத மாதிரி முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க, ஏதாவது வலையோ ஏதாவது போட்டு. ஏன்னா வைல்ட் பேர்ட்ஸ்லேருந்தும் பேர்ட் ஃப்ளூ நம்ம பேர்ட்ஸுக்கு கேஜுக்கு வர சான்ஸ் இருக்குது, பர்டிகுலராக அவுட்டோர் ஏவியரி வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா, நமக்கு 5 பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து புது பேர்ட்ஸ் வாங்குறதில்ல, வாங்கினா அதை ப்ராப்பராக நம்ம குவாரண்டைன் பண்ணி தான் பழைய பேர்ட்ஸோடு விடணும். ஓகேங்களா, அப்புறம் பேர்ட் மேலே ப்ராப்பர் அட்டென்ஷன் இருக்கணும், கேஜை நம்ம டெய்லி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அப்புறம் இது வந்து பேனிக் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இது நம்மளும் கற்றுக்கிட்டு உங்களில் சுற்றி உள்ள சின்ன சின்ன ப்ரீடர்ஸு அண்ட் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது வந்து நார்மலாக எல்லோரும் ப்ராப்பராக செய்ய வேண்டிய மெத்தட் தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வர டைமில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.